வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீ எக்ஸாம் எழுத போகிற சுச்சுவேஷன் இன் கேஸ் இருந்திருந்தால் யூனிவர்சிட்டி சைட் காலேஜ் சைட்லேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கவிடெக் தமிழ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது, பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் எனபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ ரீ எக்ஸாம்ஸ் முதல்ல யார் யாருக்குங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்க, லாகினே பண்ண முடியாத மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரீ எக்ஸாம் வைப்பாங்க. ஒரு கொஷின் நான் அட்டன் பண்ணிவிட்டு மீதி கொஷின்ஸ் என்னால் அட்டன் பண்ண முடியல, லாக் அவுட் ஆகிடுச்சு, திரும்ப போனாலும் கேண்டிடேட் லாகின் ஆகலை அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்குலாம் ரீ எக்ஸாம்ஸ் வந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆப் டிசைன் பண்ணது, ப்ரௌசர் டிசைன் பண்ணது, ஒரு கொஷின் அட்டன் பண்ணால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிற மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு கொஷின் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துட்டாலும் நீங்கள் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண மாதிரி தான் கணக்கில் வந்து எடுத்துக்கும், நீங்கள் உங்களை ரீ எக்ஸாம் வந்து எழுத முடியாது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது உங்களுடைய காலேஜுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் மேம், கோஆர்டினேட்டர் மேமா சார், ரெண்டு பேரில் யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட், எக்ஸலா டாக்குமெண்ட் ஏதோ சென்ட் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன மோஸ்ட்லி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட நேம் கேட்பாங்க, ரெஜிஸ்டர் நம்பர் கேட்பாங்க, எந்த செமஸ்டர் படிக்கிறீங்கன்னு கேட்பாங்க, சப்ஜெக்ட் கோட் கேட்பாங்க, சப்ஜெக்ட் நேம் கேட்பாங்க, எக்ஸாமினுடைய டைம் கேட்பாங்க. நிறைய பேச்சஸ் இருக்கும், 10 to 11, ஸோ இதை மாதிரி 9, 8 to 9, ஸோ இதை மாதிரி நீங்கள் எந்த டைமில் எழுதுனீங்க அதை கேட்பாங்க. ரெஜிஸ்டர் பண்ணால் மொபைல் நம்பர் கேட்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி கேட்பாங்க. ரெஜிஸ்டர் நம்பர் பண்ண மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் அடிக்கடி செக் பண்ணுங்கள். இதை செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த டேட்டில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மோஸ்ட்லி இது தான் கேட்பாங்க. இதே தவிர மற்ற கேட்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் கிடையாது. ஸோ கேட்டாலும் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ரீ எக்ஸாம்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ரீ எக்ஸாம்ஸ் உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் காலேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். காலேஜ் மூலியமாக தான் உங்களுக்கு ரீ எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. காலேஜ் வந்து அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம் ஷெடியூல் ஆகும். ஸோ கொஞ்சம் நாளில் ரீ எக்ஸாம் வந்து வச்சுருவாங்க. ரீ எக்ஸாமை மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியலைன்னு யூனிவர்சிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி உங்கள் காலேஜ் ஸ்டாஃப்க்கு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யார் யாருக்கு ரீ எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பிளேலிஸ்ட் லிங்க் தரேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.